சாண்டிலியன் அவர்களின் சேரன் செல்வி முன்னுரை. சேர நாட்டு வரலாற்றை முழு அடிப்படையாக கொண்டு ஆசிரியர் எழுதிய முதல் கதை சேரன் செல்வி. பாண்டியரின் தாயாதி சண்டையில் உட்புகுந்து தமிழகத்தை தவிடுபொடியாக்கி கொள்ளையடித்து சென்ற மாலிக்காபூருக்கு பின்பு மீண்டும் அத்தகைய நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக சேர மன்னன் ரவிவர்மன் குலசேகரன் ஹிந்து தர்மத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாக்க கிளம்பினான். இவன் வீரபாண்டியனையும் சுந்தரபாண்டியனையும் வெற்றி கொண்டு காஞ்சி வரை சென்று வேகவதி நதிக்கரையில் தென்னிந்தியாவின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டான் என்று வரலாறு கூறுகிறது. காஞ்சியின் அருளாள பெருமாள் கோவிலிலும் பூவிருந்தவல்லி பெருமாள் கோவிலிலும் உள்ள சாசனங்கள் வீரபாண்டியன் மீதும் சுந்தரபாண்டியன் மீதும் ரவிவர்மன் அடைந்த வெற்றிக்கு சான்று கூறுகின்றன. ரவிவர்மன் போரில் மட்டுமின்றி பெரிய கவி என்பதற்கும் பிரத்யும்னா இதயம் என்ற நாடகத்தை இயற்றியவன் என்பதற்கும் வரலாறு இருக்கிறது. அவன் அவையிலிருந்த கவி பூஷணன், சமுத்திரபந்தன் ஆகிய கவிகளை பற்றியும் சாசன குறிப்புகள் இருக்கின்றன. இவற்றையும் மாலிக்காபூர், அமீர் குஸ்ரு இவர்கள் தமிழகத்துக்கு விளைவித்த கஷ்ட நஷ்டங்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளையும் இணைத்து இக்கதை புனையப்பட்டிருக்கிறது. சேரன் செல்வி, அத்தியாயம் 1, கற்சிலையான பொற்சிலை. இளமதியின் இளம் பாதங்களையும் தளிர் விரல்களையும் கடலரசன் தனது அலைக்கரங்களால் ஆசையுடன் தழுவி தழுவி சென்று கொண்டிருந்தாலும் மாலை கதிரவன் அவள் பொன்னிற மேனிக்கு ஈடு கொடுக்க முடியாத தனது கிரணங்களை ஈர்த்து கொண்டு வெட்கத்தால் முகம் சிவந்து கடலுக்குள் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தான். ஆதலால் அவனது கிரணங்கள் தங்கள் தோல்விக்கு பழிவாங்க கடல் நீரில் கலந்து அதன் ஓரப்பகுதிகளை சிவக்கடித்து நீலக்கடல் நீருக்கு சிவந்த சேலையை போர்த்த முற்பட்டன. இயற்கை விரித்த அந்த சிவப்பு நீர் சேலை கூட இளமதியின் அழகிய உடலை ஆசையுடன் சுற்றி கிடந்த சீனத்து மெல்லிய பட்டை கண்டதாலோ அல்லது அவள் கண்ண சிவப்பை பார்த்து விட்டதாலோ என்னவோ பயந்து மிக துரிதமாக நீங்க தொடங்கியதால் கடல் நீரும் பழைய நீல நிர்வாண நிலைக்கு துரிதமாக வந்து கொண்டிருந்தது. அலைகளை அலட்சியம் செய்து நடந்து சென்ற இளமதி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தால் ஆகையால் தனது பங்கைய விரல்களுக்கு மெட்டி போட அலைகள் வந்து வந்து காலின் மீது தள்ளிய கிளிஞ்சல்களையும் சிறு நத்தை கூடுகளையும் லட்சியம் செய்யாமல் உதறி நடந்தாள். அவளது நடை மெதுவாக இருந்த காரணத்தினால் இடை அளவுடன் அசைந்து அதற்கு கீழே பின்புறமும் மேலே முன்புறமும் எழுந்த அழகுகளை அதிகமாக அசைக்க விட்டாலும் அந்த சின்ன அசைவு கூட அவற்றின் எழிலை 1000 மடங்கு அதிகமாகவே எடுத்து காட்டவே அவற்றை ஆசையுடன் பார்ப்பவை போல சற்று தூரத்தில் பறந்த பறவை கூட்டம் ஒன்று அவளை நோக்கி இறங்கத் தொடங்கியது. ஆனால் அவள் மலர்கரங்களில் ஒன்று மேலே எழுந்து சற்றே கலைந்த குழலை சரிப்படுத்த முயற்சிக்கவே பறவை கூட்டம் அச்சுற்று ஜிவ்வென்று மீண்டும் வானத்தை நோக்கி பறந்து சென்றது. இவை போகட்டும், மேலே ஓடிய சிறு மேகத்துண்டு ஒன்று எதற்காக திடீரென்று தனது கருமை நிறத்தை சிவப்பாக மாற்றிக்கொண்டது? இளமதியின் கருவிழிகளுக்கு இணை கொடுக்க முடியாத காரணத்தாலா அல்லது கமல முகத்துக்கு கண்ணாடி காட்டும் உத்தேசத்தாலா? ஏதோ ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையேல் அந்த மேகம் வேறு வழி போகாமல் தரை வழி ஏன் வர முற்பட்டது? இயற்கையை இப்படி பல வழிகளில் பழிவாங்கிய இளமதி அந்த மாலை நேரத்தில் மனோகரமாக துலங்கிய கடலை கவனித்தால் இல்லை. நூற்று கணக்கில் ஆடி நின்ற சீனத்து மரக்கலங்களையும் விழித்தூக்கி பார்த்தால் இல்லை. தன் பாதங்களையே பார்த்து கொண்டு மெல்ல நடந்து சென்றாள். சற்று நேரம் நடந்த பின்பு எதையோ நினைத்து கொண்டு சற்றென்று நின்று கடலுக்கு எதிரே இருந்த நகர பகுதியை நோக்கி திரும்பினாள். நேரம் போவது தெரியாமல் நடந்துவிட்ட காரணத்தால் கதிரவன் அடியோடு மறைந்து முழுமதி வானத்தில் சஞ்சரிக்க துவங்கிவிட்டதை அறியாதபடியால் சேரன் தலைநகரின் விளக்குகள் எரிய தொடங்கிவிட்டதைக் கண்டு வியப்பும் பிரமிப்பும் ஒருங்கே அடைந்து நின்றாள் இளமதி. கொல்லம் தலைநகர் உலகத்திலேயே சிறந்த நகரம் போல காட்சியளித்தது. இரவு தலைக்காட்டத் தொடங்கிய அந்த நேரத்தில் நேராய பெருவழி என்று சாசனங்களால் புகழப்பட்ட அந்த மாநகரத்தின் நெடுஞ்சாலை பரந்த சாலையாகவும் இருந்ததால் அகலமான அதன் இரு புறங்களிலும் பெரு விளக்குகள் எரிய தொடங்கின. அந்த பெருஞ்சாலைக்கு குறுக்கிலும் நெடுக்கிலும் ஓடிய வீதிகளும் விரிவாக இருந்ததால் அவற்றின் இரு புறங்களிலும் கூடி பெரு மாளிகைகள் எழுந்து நின்று அம்மாநகரின் வளப்பத்துக்கும் பெருமைக்கும் சான்று கூறின. கடற்பகுதியை அடுத்து நின்ற பெரிய கடை வீதிகளில் எழுந்த இறைச்சலும் அந்த நகரின் வாணிபம் எந்த உச்சநிலையை அடைந்திருக்கிறது என்பதை விவரித்து கொண்டிருந்தது. கடலோரம் இருந்த கடைகளின் உச்சியில் ஆடிய பல நாட்டுக் கொடிகள் அந்த நகரில் யாருக்கும் வணிகத் தடை கிடையாது என்பதை தெளிவுபடுத்தினாலும்
அக்கடைகளை அணுகும் முன்பு வரிசையாக இருந்த மூன்று சுங்க சாவடிகளில் சுங்கம் செலுத்தாமல் யாரும் உள்ளே செல்ல முடியாது என்பதை அறிவுறுத்த புறவிகளில் குறுக்கே சுவர் போல வீரர் படையொன்று நின்று கொண்டிருந்தது. இந்த படை வீரர் சுவரை அணுக பெரிய மூட்டைகளுடன் படகுகளில் இறங்கி மணலில் நடந்து சென்று கொண்டிருந்த வெளிநாட்டு வணிகர்கள் விட்ட பெருமூச்சு கொல்லம் துறைமுகத்தின் கடல் காற்றுடன் கலந்துவிட்ட காரணத்தால் அவர்கள் பெருமூச்சு இளமதியின் காதில் விழவில்லையே தவிர அவர்களின் தள்ளாடிய நடையைக் கண்டு அவர்கள் கஷ்டத்தை உணரவே செய்தாள். அப்படி சென்ற சீனர்கள் அராபியர்கள் பணத்துக்கு மூட்டை தூக்கும் அவர்களின் கருப்பு அடிமைகள் இவர்கள் அனைவரையும் நோக்கிய இளமதி, ஒருவன் பணம் சேர்க்க எத்தனை பேர் அடிமையாக வேண்டியிருக்கிறது என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். துறைமுகத்திலிருந்து சற்று எட்டவே நின்ற கப்பல்களிலிருந்து படகுகள் பல வந்து கொண்டிருந்ததை தனது சிந்தனையை சிறிது கலைத்து கொண்டு இளமதி பார்த்தாளானாலும் அந்த படகு கூட்டங்கள் அலைகளில் மிதந்து வந்த அழகே அவளின் கண்களை பறித்தன என்றாலும் சிந்தனை மீண்டும் பழைய நிலைக்கு போய்விடவே சற்று நின்று பார்த்தவள் மேலும் அலையோரம் நடக்கத் தொடங்கினாள். கொல்லத்தின் வாணிபம் கொட்டிய கொள்ளை செல்வமும் இயற்கை அழகும் உலகத்திலேயே இணையற்றது என்று அவள் நம்பினாலும் அவற்றில் எள்ளளவும் தனக்கு பயனில்லை என்பதை அவள் உணர்ந்ததால் அவள் அழகிய முகத்தை சிந்தனை மேகம் மீண்டும் மறைக்கவே செய்தது. அதைத் தொடர்ந்து அவள் விட்ட பெருமூச்சிலும் துன்பம் கலந்திருந்தது. அந்த துன்பத்தின் விளைவாகவோ என்னவோ அவள் மீண்டும் நகர் நோக்கி திரும்பி அலைகளை விட்டு துறைமுகத்தின் மணற்பாங்கில் நடக்க முற்பட்டு ஒரு காலை அலையிலிருந்து எடுத்து வைத்தாள். அந்த சமயத்தில் எழுந்தது அந்த ஒலி. அவள் பக்கத்தில் சர் என்று வந்து நின்ற படகிலிருந்து குதித்த வாலிபன் உங்களைத்தான், சற்று நில்லுங்கள் என்று குரல் எழுப்பினான் மிக அவசரமாக. இளமதி சட்டென்று நின்று அவனை திரும்பி பார்த்து தன் கழுத்தில் அணிந்திருந்த ஒரே ஒரு முத்தாரத்தை கையால் நெருடினாள். அப்படி முத்தாரத்தை அவள் நெருடி இருக்காவிட்டால் அந்த வாலிபனும் அவளை நோக்கி வாயை பிளந்திருக்க மாட்டான். நிலை குத்திய கண்களுடன் நின்றிருக்கவும் மாட்டான். முத்தாரம் வளைந்து கிடந்த இளமதியின் செக்க செவேல் என்ற கழுத்து அந்த வாலிபனை திகைக்க வைத்தது. அவள் நெருடிய விரல்களின் அழகும் முத்தாரத்தை படிய ஒட்டாமல் எழுப்பி நிறுத்திய மார்பகத்தின் இரு பகுதிகளும் அவனை பிரமிக்கடித்தன. தவிர அவற்றை மூடியிருந்த சீனத்து சிவப்பு பட்டில் பூ அலங்காரம் ஏதும் இல்லாததாலும் உள்ளே தெரிந்த பூ மொட்டுக்களை மறைத்த வெள்ளை சிறு கஞ்சுகம் தனது கடமையை செலுத்த முடியாமல் தவித்ததாலும் வாலிபன் இதயம் திக் திக்கென்று அடித்து கொண்டதால் அவன் அச்சத்தால் திரு திருவென விழித்தான். அவன் விழிப்பை கண்ட இளமதி இளநகை கொண்டாள். அந்த வாலிபன் மிக அழகாக இருந்தாலும் வீரனாகவே தோன்றினாலும் தன்னை கண்டதும் அவன் திடுக்கிட்டது அவளுக்கு ஓரளவு இன்பத்தையே தந்ததால் அதுவரை சிந்தனையை அழுத்திய துன்பம் சிறிது விலகவும் செய்தது அவள் இதயத்திலிருந்து. ஆகவே அந்த வாலிபனை இளமதி நன்றாகவே நோக்கினாள். அவன் அதிக உயரமும் இல்லை, பருமனும் இல்லை, சற்று ஒல்லி என்று கூட சொல்லலாம். இருப்பினும் அவன் தேகம் நல்ல உறுதியுள்ளது என்பதை இரும்பு போன்ற நீண்ட அவன் கரங்கள் நிரூபித்தன. அவன் இடையில் தொங்கிய வாள் அதிக நீளமில்லைதான், ஆனால் அதன் அகலம் எதிரிகள் யாரும் விரும்பத்தக்க அகலமல்ல என்பதை அது அவன் இடையில் கட்டப்பட்டிருந்த முறையிலிருந்தே இளமதி புரிந்து கொண்டாள். அவன் கால்களில் அரபு நாட்டு சாராயைத்தான் அறிந்து கொண்டிருந்தான். மேலே ஒரு பட்டு சொக்கா இருந்தது. அதன் மீது ஒரு வீரச் சங்கிலியும் தொங்கிக் கொண்டிருந்தது. தலையில் அவன் ஏதும் அணியாததால் சீராக வெட்டிவிடப்பட்ட அவன் குழல்கள் காற்றில் தாறுமாறாக பறந்து கொண்டிருந்தன மிக முரட்டுத்தனமாக. அவள் தன்னை அளவெடுப்பதை பார்த்த வாலிபன் நகைத்தான் கலகலவென்று. அதனால் முகத்தில் சிறிது சினத்தை படரவிட்டு கொண்ட இளமதி, ஏன் சிரிக்கிறாய் என்று சீறினாள். அந்த சினத்திலும் குரலில் இனிமை இருப்பதை அந்த வாலிபன் உணர்ந்து கொண்டாலும் அவன் மட்டும் சிறிதும் சினம் கொள்ளாமலே பதில் சொன்னான், நீங்கள் என்னை உற்று பார்த்தது வேடிக்கையாக இருந்தது என்று. என்ன வேடிக்கை அதில்? இளமதியின் குரலில் கடுப்பு இருந்தது. இளம் பெண்கள் வாலிபர்களை உற்று பார்க்கக்கூடாது. அப்படியா? ஆமாம். வாலிபர்கள் தனியாக செல்லும் இளம் பெண்களை அழைக்கலாமா? இளமதியின் குரலில் உஷ்ணம் ஏறியது. அழைக்கும் காரணத்தை பொறுத்தது என்று சொன்ன வாலிபன், பெண்ணே, என்னை வீண் சண்டைக்கு இழுக்காதே என்று கெஞ்சினான். சரி, உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று வினவினாள் இளமதி. அரண்மனைக்கு வழியை சொன்னால் போதும் என்றான் அந்த வாலிபன். அங்கு யாரை பார்க்க வேண்டும் என்று வினவினாள் அவள். வாலிபன் சிறிது தயங்கினான். தவறாக நினைக்க வேண்டாம், ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்றான். ஓஹோ என்று நகைத்தாள் இளமதி. என்ன ஓஹோ? வாலிபன் குரலிலும் சிறிது சினம் தெரிந்தது. பெண்ணை பிடிக்க வந்திருக்கிறாய் என்றாள் இளமதி வெறுப்பு கலந்த புன்முறுவலை தனது சிவந்த அதரங்களில் படரவிட்டு.
உளராதே, அவளை நான் பார்த்ததே இல்லை என்றான் வாலிபன். இது இன்னும் விந்தையாக இருந்தது இளமதிக்கு. பார்த்ததே இல்லையா என்று கேட்டாள் வியப்புடன். இல்லை, அவள் பெயர் இளமதி. இதை கேட்ட அந்த பொற்சிலை கற்சிலையானாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.